புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இறை அருளும் நவக்கிரக துணையும் இருந்தால் சாமானியரும் சரித்திரம் படைக்க முடியும் என்பதை திண்ணமாய் பதிவு செய்வதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் 5 தலைமுறை தாந்திரிக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-955. வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இறை அருளும் குரு அருளும் அவங்க அன்பாலையும் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் மேம். முன் சூடலை மாடன் வாரான் முருக தெய்வமாகும் இவன், முன் சூடலை மாடன் வாரான் முருக தெய்வமாகும் இவன், வஞ்சனை சூனியங்களை வைத்தோரை வைக்க ஓட்டான் சாஸ்தா வரவை கேளீர் அகஸ்தியரே, சாஸ்தா வரவை கேளீர். இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம்மா. சார், பொதுவாகவே பெரியவங்க சொல்வாங்க, நீங்க கூட அடிக்கடி சொல்லிருக்கீங்க, குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார். என்னதான் கூகுள்ல எல்லாம் இருந்தாலும் கூகுள்ல குரு ஆயிட முடியுமா? ஜாதகத்துல குருவின் அமைப்பு எப்படி இருந்தா எங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்கும் சார். ஷூர் மேம். அதே மாதிரி குரு பார்த்தால் கோடி நன்மை, அதே மாதிரி குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது, இதெல்லாம் உண்மைதான். அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி சில ஜாதகங்களில் கூகுளே குருவாகவும் மாறுது, பட் இருந்தாலும் அது சில நேரங்களில் சில பிரயோகங்களுக்கு அது பிரச்சனையை கொடுத்துரும். இது ஆன்லைனில் மட்டுமே செஞ்சு தெரிஞ்சுக்கிற விஷயமும், அதே விஷயத்தை ஒரு குரு ஆசீர்வாதத்தோடு கற்றுக்கிற விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் உறுதியாக உண்டு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகங்கள், அந்த குரு வலுத்த ஜாதகங்கள்லாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மன்னவன் பொன்னவன் வந்தானடி அப்படிங்கிற மாதிரி அதோட அமைப்புகள்லாம் சின்ன பேட்டர்ன் சொல்லுவோமே. இப்போ மேஷராசி மேஷ லக்னத்தில் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்யஸ்தானத்தில், அதாவது 9 வீட்டில் குரு இருந்து, அதுவும் மூல நட்சத்திர காலில் இருந்து, அதுவும் கேது 8 வீட்டில் இருந்து, இந்த மாதிரி அமைப்புகளில் இருந்து வளர்பெற சந்திரன் இருந்து அந்த இடத்துல வந்து குரு போய் அந்த லக்னத்தை பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு பேட்டர்னுங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது என்ன ஆகும், அவங்களுக்கு என்ன தான் கெட்ட விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அவங்க கெட்ட வழிக்கு போகவே மாட்டாங்க. அதே மாதிரி அது என்ன கிடைக்கும், இந்த மாதிரி அந்த குரு வலுத்த ஜாதகங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த இப்போ நம்ம பேசுகிற டாபிக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அந்த டாபிக்ஸ் பிடிக்கிறவங்க எல்லாமே குரு வலுத்த ஜாதகங்கள். இப்போ நம்ம பேச போகிற டாபிக் இந்த குரு சம்பந்தமான விஷயங்கள் என்னடா அது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட இது புரியாது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் யதார்த்த இது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன இருக்கும், குரு தானாக வருவாங்க. அவங்களுக்கு குரு ஆசீர்வாதங்களும் சரி, அதே மாதிரி தனப்பிராப்தியும் சரி, அந்த நல்வழியில் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இப்படி தான் நான் இருப்பேன், கோடி ரூபா கொடுத்தாலும் கெட்ட வழிக்கு போக மாட்டேன், இப்படி தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வரக்கூடிய அந்த பண்பாடோடு இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி யாராவது தப்பான விஷயத்துக்கு போனால் அது யாராக இருந்தாலும் சரி எதிர்த்துருவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க, ஆனால் ஜென்ரலாக என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல புத்திரர்கள் கிடைப்பாங்க, நல்ல பரம்பரையை கொடுத்துட்டு போவாங்க. இருந்தும் அவங்க வந்து இறந்தும் சில பேர் வந்து இருக்கிற மாதிரி இருந்தும் சில பேர் இறந்துடுறாங்க இல்லையா, அவங்க கோடி கோடியாக பணம் வச்சும் அவங்க காணாமல் போனவங்கள எத்தனையோ பேர் பார்க்கணும், அப்படிலாம் இல்லாமல் இறந்தும் இவர்கள் இருப்பாங்கன்றது தான் இந்த குரு வலுத்த ஜாதகங்கள். அதே மாதிரி அவங்க எந்த ஒரு வார்த்தைகள் சொன்னாலும் சரி, அவங்க ஒரு பூஜைகள் செஞ்சு கொடுத்தாலும் சரி, ஏன்னா பரிகாரம்னு சொல்லும் பொழுது அந்த குருவோட ஆசீர்வாதமும் இந்த ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால்தான் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகுதுங்கிறதும் ஜோதிட கணக்கு. அற்புதமான விளக்கம் சார். இப்போ 2 sides ஆஃப் த காயின் அப்படின்னு சொல்ற மாதிரி பாசிட்டிவ் பார்த்துட்டோம், நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத பாக்கிறது மாதிரி ஒரு நேரத்தை பேசிட்டு வந்துடுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே சார், இவங்களுடைய நெகட்டிவ்லாம் எப்படி இருக்கும் சார்? அதாவது இது நெகட்டிவ்னு சொல்றதை விட அவங்களோட இயல்புகள், அதாவது நீங்க சொன்ன மாதிரி தான் 2 sides ஆஃப் த காயின்ங்கிற மாதிரி, எப்படி இதுல பாசிட்டிவ்ஸ் இருக்கோ அன்பர்களே, இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த லீனியன்சி அவங்கள்ட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லீனியன்சி கம்மியாக இருக்கும்னா ஒரு ஸ்டெபன் கேரக்டராகவே இருப்பாங்க, நான் அப்படி தான் இருப்பேன், நான் இதை மாறமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்ட் ஸ்கூல் பாய்ஸ்ன்னு சில இருப்பாங்கல்ல, இந்த பண்பாடு இப்படி தான் இருக்கணும், எதுக்கு நீங்கள் பெரியவங்களை சண்டை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு இதுக்கு இருக்காத தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி எல்லாராலையும் அவங்க என்ன பேர் அவங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்வெயிட்டான ஆள் அப்படி தான் இருப்பார், திமிர் பிடிச்சவங்க இப்படிலாம் வரும். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுன்னு நம்ம மனசுக்கு நமக்கு தெரியணும், இந்த மாதிரி குரு அழுத்த ஜாதகங்கள் உறுதியாக சொல்கிறேன், எத்தனை எதிரிகள் இருந்தாலும் சரி, எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் சரி, மேடம் இந்த 2 sides ஆஃப் த காயின்
அந்த நெகட்டிவ் விஷயங்கள் கேட்டனால சொன்னோம். பட் டெஃபினட்டாக உறுதியாக சொல்கிறேன், எந்த ஒரு ஜாதகருக்கு அந்த குருவோட பரிபூர்ண கடாட்சங்கள் இருக்கோ அவங்களுக்கு வழிகாட்டுதலே பிராரப்த கர்மாவில் இந்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. அந்த மாதிரி ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குருவெலாம் நல்லா இருந்ததுன்னா சந்தோஷப்படுங்க. அதில் அந்த ஹெட் வெயிட்டுங்கிறது அது கொஞ்சம் வரதான் செய்யும். அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்குள்ள வழிபாடுகள் செய்யும் பொழுது அதுவே உங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிரும். நண்பர்களே, தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம், நான் விஜயகுமார் பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும் மேடம். ஓகே, அவங்க வயதம்மா? வயது வந்து அவனுக்கு 28-27 ரன்னிங் மேடம். 27 முடிஞ்சு 28 ரன்னிங். ஓகேம்மா, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. சிறப்பான வேலை கிடைக்கும், கவலைப்படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். காலை வணக்கம். சந்தோஷம் விஜயகுமாரிம்மா, நீங்க ரொம்ப ஒரு யோகமான பெண்மணிம்மா. வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிகாட்டியாவே இருந்துகிட்டு இருக்கீங்க, ஒரு சுமை தாங்கின்னு கூட சொல்லலாம். நன்னறியோட வாழக்கூடிய ஒரு சூப்பரான பெண்மணிம்மா நீங்க. அதே மாதிரி இந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பமான மனநிலையிலே இருந்துட்டு இருப்பாருமா. இந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாசம் கடைசியிலேருந்தே நல்ல மாற்றம் இருக்குமா. மார்ச் மாசத்திலேருந்து நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, இப்ப குருவை பத்தி தான் பேசிட்டு இருந்தோமா, வியாழக்கிழமை நீங்க செய்ய வேண்டியதுமா, பக்கத்துல உள்ள பழமையான சிவாலயத்துக்கு போயிட்டு வர்றது. அங்க வந்து நீங்க என்ன செய்யீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துண்டு எடுத்து சிவனுக்கு நீங்க கொடுத்துட்டே வர்றது. அதே மாதிரி அங்க பூஜை செய்யறவங்களுக்கும் சரி, அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கும் சரி, என்னெல்லாம் உங்களால வியாழக்கிழமை உதவி செய்ய முடியுமோ செய்ய செய்ய உங்க பையனோட வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்களை அடையுமா. நடந்த உடனே கூப்பிட்டு சொல்லுங்க. நன்றி, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஜெயானந்து கண்மணி பேசுறேன். கண்மணிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேக்கணும். ஓகே, அவருடைய பெயர் அம்மா? கேவி சுதன். வயது? 17 நடக்குது. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. மேஷ ராசி. ஓகே, அஸ்வினி நட்சத்திரம். ஓகே, லக்னம் தெரியுங்களா? ஒளிமயமான எதிர்காலம் அவருக்காகவே காத்துட்டு இருக்கமா, கவலைப்படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேக்கலாம். காலை வணக்கம்மா. காலை வணக்கம் ஐயா. அம்மா, உங்க செய்யார் வந்து, செய்யாரோட இன்னொரு பேர் உங்களுக்கு தெரியுமா? செய்யாரு இல்லம்மா, அதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள். அங்கே பெரிய கோயிலில் சிவாலயத்தில், சரிங்களா, அங்கே சிவாலயம் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயத்துக்கு போயிட்டு அதை நீங்கள் விடாமல் பிரதோஷ காலங்களில் போயிட்டு வாங்கம்மா. அதே மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ ரேணுகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா. அந்த ரேணுகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் பூஜைகள் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. அவர் கோவக்கார பையனாக இருப்பாருமா, அந்த கோவங்கள் தனியறதுக்கு வந்து நீங்கள் விடாமல் செவ்வாய்க்கிழமை முருகனை நினச்சி வழிபடுங்கம்மா. அடுத்த வருஷத்துலேருந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கும்மா. நன்றி சார். குரு என்று கருதப்படுகின்ற அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிறைய வழிகாட்டிகள் வந்து வழி தவறி போகிறாங்களே, அந்த பாரம்பரியமே வந்து டெஸ்ட்ராய் ஆகுது, இதற்கான காரணம் என்ன? அதுவும் அதே இடத்துல இருக்குமா. நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தான், சுவாமி இருக்குன்னு சொல்கிறவங்களையும் நம்பலாம், சுவாமி இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நம்பலாம். நான் தான் யார் சுவாமின்னு சொல்கிறாங்களோ இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கும் போது அவங்கள நம்பக்கூடாது. அப்படிங்கும் போது காரணம் என்னென்னா, மனிதர்களால் சாமியாலாம் இருக்க முடியவே முடியாது அப்படிங்கும் போது, அதுக்கு தான் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்வேன், ஒரு ஜோதிடர்கிட்ட போய் சாமி சாமின்னு கூப்பிடாதீங்க, ஒரு கன்சல்டண்ட்டை போய் சாமி சாமின்னு கூப்பிடாதீங்க, அவங்கள மகாலட்சுமின்னு கூப்பிட்றது, அப்புறம் சாமின்னு கூப்பிட்றது, இதெல்லாம் வந்து அது ஒரு நம்மளாம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது. அதே மாதிரி மேடம் கேட்ட கேள்விக்கு நம்ம அட்ரஸ் பண்ணணும்னா, அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேடம் அணிந்து, ஒரு போலிச்சாமியாராக வேடம் அணிந்து தன்னை சாமியாராக பண்ணிக்கூடிய விஷயங்கள் பண்ணும்பொழுது அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா ஒரு கவரிங் மாதிரிங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி குரு பகவான் இருக்காருனா அதுக்கு ஆப்போசிட் பிளானட் யார், அதுக்கு டைரக்டான அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கராச்சாரியார். அப்போ அந்த சுக்கராச்சாரியாரோட தன்மையில் இவருக்கு குருவோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில்
அந்த அவங்களுக்கு எதிரியான விஷயங்களில் இருக்கும் பொழுது அந்த மாயை தோற்றத்தில் வரும்போது அந்த விபரீத ராஜயோகங்கள் வரக்கூடிய காலங்களில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு குரு தோற்றத்தில் அப்படியே வருவாங்க, வளம் வருவாங்க. அப்புறம் ஆக்சுவலான அவங்களோட குணங்கள்ங்கிறது ஒன்று ஒன்றா வெளியே வருமே அப்படின் தான், அதுவும் அந்த சுய ஜாதகத்தில் வரும். நம்ம தான் தமிழ்நாட்டில் நிறைய போலிச்சாமியர்களை தான் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி லிஸ்ட்டில் வர்றவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்டகரியில் தான் வருவாங்க. அப்போ அவங்களோட பிளானட்ஸ், அவங்க ஜாதகத்தெலாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஆப்போசிட் பிளானட்ஸ் வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க உண்மையான நிறம் கவரிங்கன்றது வெளியே தெரிஞ்சிருது தான் வருத்தமான விஷயம். சரி, இப்போ நாங்கள் ஒருத்தரை வந்து குருவாக நினச்சி வழிபடுறோம் அப்படின்னாக்கா, இல்லை அவங்களை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அவங்க ஜாதகத்தை பார்த்து செலக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? இவங்க உண்மையாகவே குருவா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கவரிங்காக வேடம் போடக்கூடிய சுக்கரனா அப்படிங்கிறத நாங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அதாவது சுக்கரனை நான் கெட்டவர்னு சொல்லலை. நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் குருவாக நம்பினதுக்குள்ள பலன் சத்தியமாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அவர் செய்த பாவத்திற்கு அவர் தண்டனை அனுபவித்தே தீர்வார், அதுவும் உண்மையே. ஆனால் ஃபாலோ பண்ணினா எங்களுடைய லைஃபும் அவ்வளோ நேரம் வேஸ்ட் அப் கிடையாது, கிடையவே கிடையாது. அங்கே அந்த இடத்துல தான் இறைவன் வந்துடுறார். நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறேன், அவளை ஒரு வழிகாட்டியாக வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் நம்பக்கூடிய விஷயம் என்ன, வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் கேன் அச்சீவ் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களோட வழிகாட்டுதல் அவங்களோட கருத்துக்களை மட்டுமே வச்சுக்கோங்க. அப்படிங்கும்பொழுது எத்தனையோ குருமார்கள் இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டின் இருந்தவங்க, அவங்களுக்கு இன்றைக்கும் ஒரு சீடர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க நம்பக்கூடிய அந்த குருவாக நம்புன நம்பிக்கைக்கு அந்த இறைவன் அருள் கொடுப்பார். அது வந்து அவங்க ஏமாந்து போகலை, அவங்க ஏமாறவே இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயம் நீங்கள் ஜாதகம் பார்த்து தான் குரு பண்ணணும் இல்லை, உங்களுக்கு கெட்ட நேரம் யாருக்காவது வச்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுன்னா அவங்களுக்கு கெட்டவங்க குரு தான் கிடைப்பாங்க, நல்ல குரு கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்னாவும் அந்த குரு பக்திங்கிறது வந்து அந்த குரு பக்தியாக அவங்க நினைச்ச விஷயங்கள் வந்து அவங்களை காப்பாத்திரும். குரு காப்பாத்துறாரோ இல்லையோ, அவருடைய குரு பக்தி அந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பக்தி காப்பாத்தும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேரம் இப்ப இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், வணக்கம். பேசுறோம், சொல்லுங்க. மணிக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய மகன் காண்டி கேட்கிறேன் மேடம். ஓகே, அவருடைய பேருமா? வெற்றிவேல் மேடம். வெற்றிவேல். ஓகே, வயது? சிம்மராசி, மகம் நட்சத்திரம், கடக லக்னம். ஓகேம்மா, வெற்றியோட வயது என்னங்கம்மா? 22 மேடம். ஓகே, என்னம்மா கேட்கணும் வெற்றிக்காக இன்னைக்கு? எதிர்காலம் வெற்றியும் இருக்கு, சேர்ப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேக்கலாம். காலை வணக்கம்மா. காலை வணக்கம் சார். அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கோம் சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் வீட்டுல. அம்மா இவரை பொறுத்த வரைக்கும் பழைய விஷயங்களை வந்து அடுத்தவங்களை வந்து மனசுல வச்சு பேசுவாங்கம்மா. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நெகட்டிவ் மைண்ட் செட்லயே இருப்பாரு உங்க பையன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த சிந்தனையை மாத்தணும். அது உங்க நீங்களே ஒரு தாயார் எடுத்து சொன்னீங்கனாலும் உங்ககிட்டயும் ஏதாவது ஒரு குறைகளை இருக்கக்கூடிய விஷயங்களை தான் தம்பி பேசிட்டே இருப்பாருமா. அதை போக்குறதுக்கு யாரால முடியும் அப்படின்னா, வேல் பூஜை வீட்டுல வச்சு செய்யுங்க. சில பேர் பயமுறுத்துவாங்க வேல்லாம் வைக்க கூடாதுன்னு. அப்படிலாம் நினைக்காம வேலை நினைச்சு ஒரு சின்ன சைஸ்ல வாங்கி உங்க பையன் கையால பண்ண சொல்லுங்க. சில நேரத்துல அவர் கேட்க மாட்டாரு, மீறி அதை வந்து அவரையே செஞ்சிட்டாரு அப்படின்னா சக்சஸ் கிடைக்குமா? இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சஷ்டி திதியில உட்காந்து வேலுக்கு பூஜை பண்ணிட்டே இருங்க. முருகனை நினைச்சு பூஜை பண்ணுங்க. ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளௌம் சவும் நமகன் நினைச்சு அபிஷேகங்கள் பண்ணிடுவாங்க. நல்ல மாற்றங்கள் வந்தோம்னா அந்த வேலை எடுத்து கொண்டு போய் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கொண்டு போய் போடுங்கம்மா. வெற்றிவேல் கண்டிப்பாக நல்லபடியா வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும்மா. அழைப்பிற்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, மணிக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அவங்க பேர் அம்மா? சசிரேகா, சிம்மராசி, பூர நட்சத்திரம், மகர லக்னம். ஓகே, வயதுமா? சிம்மராசி, பூர நட்சத்திரம், மகர லக்னம். வயதுமா? வயது 26 வயசு. ஓகே, என்னமா கேட்கணும்? ஒரு வரம் உண்டு. அதுதான் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய மகாவராகி அம்மன் வந்துமா. பஞ்சமி திதிகள்ல விடாம வாராகி அம்மனை வழிபடுங்கம்மா.
ராஜராஜ சோழன் சொன்ன அந்த மந்திரத்தை நீங்களும் சொல்லுங்கம்மா. ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமோசுதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோசுதே அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்கம்மா. என் தாய் வாராகி அம்மன் வந்து அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகளில் இருக்கக்கூடிய சிந்தனையிலேருந்து அம்பாள் வெளியே கொண்டு வந்துடுவாம்மா. நல்லபடியாக கொண்டு வந்தவொடனே அவளை என்றைக்குமே அவளருளாலே அவள்தால் வணங்கி என்றைக்குமே அவளுக்கு ஒரு ஒரு பரிவாரமாக அவள் நினைச்சே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் உங்கள் தலைமுறை தலைமுறையாக வழிபட்டு வாங்கம்மா. நிறைய நல்லது நடக்கும். நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். நிறைய குருமார்கள், உண்மையான குருமார்கள் வந்து ரொம்பவே வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க, குடும்பமே கஷ்டமா இருக்கு சார். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னாக்கா தனக்குன்னு தனி நாடே வச்சு ஜொலிக்கிறாங்க. இறைவன் ஏன் இந்த பாகுபாடு? சூப்பர்மா, சரியோப்பா. அதனால இது வந்து எப்படின்னாங்க, யாரையும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. சில பேர் என்னதான் இருந்தாலும் சாதாரணமா இருந்தவங்க தான் அந்த அளவுக்கு போயிடுறாங்க. அதுல வந்து நான் நல்லவங்க கெட்டவங்கன்றதுக்குள்ள நான் வரல. பட் இருந்தாலும் சில பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அதில் நான் திருப்பியும் சொல்கிறேங்க, இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது அந்த கஷ்டப்படுறவங்க எல்லாமே கஷ்டப்படுறவங்க கிடையாது. எத்தனையோ குருமார்கள், நான் திருப்பியும் சொல்கிறேன், அவங்க அடிக்க மாட்டாங்களா, அவங்க போய் நம்மளை சாக்கடா இல்லை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எத்தனையோ சித்தர்கள் இருந்தார்கள், இருக்கிறாங்க, எங்கேயோ ஒரு மூலையில் இருக்காங்க. பார்க்குறதுக்கு இது என்ன எடுத்துனா, இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே பணம் 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 பணம்னு போகும்போது ஒரு புடி மண்ணு கூட கொண்டு போக மாட்டோம் அப்படிங்கும்போது. ஆனால் என்ன எடுத்து, ஒரு கமர்ஷியல் வேர்ல்டில் வந்தனால இப்போயே நம்ம நல்ல விஷயங்கள் சொல்கிறது கூட ரீச் ஆகாதுங்க. பட் அந்த பணத்தை பேஸ் பண்ணி பேசுனா ரீச் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம ஒரு கமர்ஷியல் வேர்ல்டில் வந்துட்டனால, ஆனால் அந்த சித்த மகாபுருஷர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் பார்க்குறதுக்கு அழுக்காக தெரிவாங்க, ஆனால் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வாழ்க்கையில், நான் பேரெலாம் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் அவங்க முதுகில் கையில் தட்டிட்டு இன்றைக்கும் பெரிய டெக்ஸ்டைல் நிறுவனங்களும் சரி, பெரிய பெரிய சாஃப்ட்வேர் சேர்மன்ஸும் சரி, அவங்க கையால் அடி வாங்கி வந்தவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதே மாதிரி நாடு விட்டு நாடு போனவங்க செஞ்சவங்க, அவங்கள பற்றிலாம் நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. அதனால அவங்கவுங்க ஜாதகப்படியும் அவங்கவுங்க நேரத்துக்காக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. சார், ஜாதகம் ஜோதிடம் இதை ரொம்ப ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக பார்க்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். நீங்கள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களா? ஷுர் மேம், அது யதார்த்தமாக தான் உண்மைங்க. ஆக்சுவலாக இதில் பில்டப் கொடுக்கறதுலலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் ஜோதிடம்ங்கிறதுலாம் சயின்ஸ் அண்ட் மேக்ஸுங்க. ஒரு ஜோதிடர்லாம் நான் ஒருத்தர் பெருசாக்கிட்டேன், அவர் நட்டத்தில் நிறுத்திட்டேன், இன்னொரு கன்சல்டன்ட் நான்லாம் கட்டி கொடுத்தோம் அப்படி இருக்காங்கலாம் சொன்னால் பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க சுய ஜாதகத்தை நாங்களாம் வி ஆர் ரீடிங் த ஹாரோஸ்கோப், நாங்களாம் ஒன்றும் ப்ரெடிக்ட்லாம் பண்ணலைங்க. அப்படி சொன்னால் அவங்க பொய் சொல்கிறாங்க, பாவம், அந்த நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம். அதை வந்து இருக்கிறத நாங்கள் படிக்க தெரிஞ்சவங்க, அவ்வளோதான். ஸோ அதை படிக்க தெரிஞ்சும் போது என்ன ஆகுது, அப்போ அந்த ஜாதக ஜோதிட ரீதியாக அந்த நேரத்தில் வரும்போது அப்போ அது மட்டும் தெரிஞ்சவங்க என்ன சொல்லிடுவாங்க, இந்த நேரத்தில் 5 வருஷம் கஷ்டப்படுவீங்க, கஷ்டப்பட்டே வாங்க, அதுக்கு இல்லை நம்ம பிறக்கலை அப்படிங்கும் போது அந்த ரிஷிகள் மாமுனிவர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்ன, இந்த மாதிரி நேரங்களில் கஷ்டப்படக்கூடிய காலங்களில் அந்த சூட்சமத்தை கற்றுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கணும், மீன் பிடிக்க கற்றுக்கணும். கற்றுக்கும் பொழுது அது வழிபாடுகளில் தான் வருதுங்க, அது சிம்பிளிஃபைடாக இருக்கும். அதை நம்ம விட்டுட்டு நம்ம இதை பண்ணால் மாறும் அதை பண்ணால் மாறும்னா அது இல்லைங்க. அப்படிங்கும் போது நம்மளோட கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்டர்வியூ வச்சு தான் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே ஆக்குறோம். ஏன்னா இது நான் யாராக இருந்தாலும் ஒரு நாள் போக தான் போகிறோம், பட் இருந்தாலும் இந்த கலை வந்து ஸ்ப்ரெட் ஆகணுங்கிற இன்டென்ஷனில் மட்டும்தான் நான் நிகழ்ச்சி பண்ணுறேன். ஒழிஞ்சு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிக்கு இதுக்கெல்லாம் நான் பண்ணுறது இல்லைங்க. அப்படிங்கும் போது நம்ம இல்லைனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக வெளியே போகணுங்கும் போது ஐ எம் வெரி கீன் அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணுறதுல இன்டர்வியூ மாதிரி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகங்களில் இருக்கான்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கட்டணங்கள் உண்டு. அதில் பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் வரதான் செய்கிறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் வரதான் செய்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுகளும் வரதான் செய்கிறாங்க, ஒரு சலூன் கடையில் இருக்கவங்களும் வரதான் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த தரம் நாட் வித் த மணிங்க, பட் அந்த தரம் அந்த ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம். நீங்களும் பெரிய அளவுக்கு தாந்திரிக ஜோதிடராக வரலாம், அதிலெலாம் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது நண்பர்களே. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஒரு வேளை தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாலும், அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டிங்கனாலும், அந்த கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் கேட்டிங்கனாலும் அதுக்குள்ள தகவல்கள் கொடுப்பாங்க. ஓகே, இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன் அப்படின்னு சொன்னீங்க சார், பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்ப்பீங்க? பேசிக் குவாலிஃபிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை மேம், முதல்ல பேசிக்காக பக்தின்னு ஒன்று வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜர் இருக்கார், நான் மேடம்கிட்ட கூட இன்றைக்கி நிகழ்ச்சியில் வரும்போது காட்டினேன். அவர் வந்து அவரை பற்றி நான் பெருமை பேசினா தப்பு இல்லை, ஏன்னா நாட்டுக்காக அவர் அங்கே உட்காந்துருக்காரு, சைனாவில் இருக்கார், சைனா பார்டரில் உட்காந்துருக்காருங்க. மேடம்கிட்டே காட்டினேன் அந்த வாய்ஸ் நோட்டை. அப்படிங்கும் போது இந்த நிகழ்ச்சி பார்த்து 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 அங்கே சிவாலயம் கட்ட போகிறார், அப்போ நம்ம இலவசமாக அந்த சிவலிங்கம் கொடுக்கும்போது அவர் கேட்டிருந்தார். அதுவும் எப்படி கேட்குறாரு, அவர் நாட்டுக்கே உள்ள மேஜர் எப்படி கேட்குறார், தயவு செய்து அது உங்கள் சிவலிங்கம் இருந்தால் நாங்கள் அந்த கோயில் கட்டணும், தயவு செஞ்சு கொடுங்க. இது இந்த மாதிரி பக்தி, நான் சொல்கிறது புரியுதுங்களா, அந்த லவ், அதை விட்டுட்டு இதை உடச்சா மாறும் அதை உடச்சா மாறும் அந்த மாதிரி ஆளுகள்லாம் வேணவே வேணும்.
வேணாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பக்தி, அது வந்து நம்ம நம்பணும், சரணாகதி அப்படிங்கும்போது வேண்டுதல் வேண்டாமல் இலாநடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் விடும்பையில் அந்த மாதிரி நம்பிக்கையோட டீல் போடுற மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நம்ம குவாலிஃபிகேஷனாகவே எடுக்கிறதில்ல, அதை கற்றுக்க முடியும். இது வந்து ஒரு பயிற்சியும் முயற்சியும் டெய்லி அவங்க செய்ய செய்ய, டெய்லி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் செய்யும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கர்ம வினைகள் முதல்ல அழியும். இது ஒரே நாள் கோடீஸ்வரன் ஆகுது அம்பானி ஆகுறது அதெல்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது இந்த பயிற்சிகள் நீங்கள் செய்ய 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 உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ, 10 கிடைக்கணும்னா 15 கிடைக்கும். அதில் வந்து அடி பயங்கரமாக வாங்கணும்னா இந்த வழிபாடுகள் கற்றுக்கும் போது மெதுவாக அடிக்கும். ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் வேறு மாதிரி விசிபிலிட்டியில் அந்த 48 நாள் பயிற்சி முடிக்கும் பொழுது உறுதியாக திண்ணமாக என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களும் சரி என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களும் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். அது பக்தியின் சக்திக்கு அளவே கிடையாது அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கணும். ஓகே, அவருடைய பெயருமா? அவர் பெயர் வடிவேலு, வயர ராசி, அவிட்ட நட்சத்திரம். ஓகேமா, வயது? கஷ்டமா, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரம்மா? கேக்கலாம். அம்மா, இவரோட கடன் எல்லாமே வந்து இவர் அடுத்தவங்களை நம்பி ஏமாந்த விஷயங்கள்மா. இவர் ரொம்ப நல்லவர் சரிங்களா, அப்படிங்கும் பொழுது அவர் ஏமாந்து போயிட்டார். அதனால அவரை எதுவுமே சொல்லாதீங்க. ஏற்கனவே மன உளைச்சல்ல ரொம்ப இருப்பார் இவர். இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய பரிகாரம் என்ன அப்படின்னா, உங்கள்ட்ட 10 ரூபா காசு இருந்தா யார்ட்டையும் 1 ரூபா காசு இல்லாம இருக்கிறவங்க உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்கம்மா. அவங்களுக்கு வந்து நீங்க நிறைய செய்யுங்க. அதனால நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கிடைக்குமா. அதை குறிப்பா நீங்க ஒரு நாள் வச்சுக்கணும்னா சனிக்கிழமையில கொடுத்துட்டு வாங்கம்மா. அதே மாதிரி ஒரு கோயில் ரீதியா நீங்க வழிபடணும்னு நினைச்சீங்க, திருவாத ஊர் போயிட்டு வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒத்த கடை பக்கத்துல மதுரை கிட்ட இருக்குமா. சனிக்கிழமை கார்த்தால முத பூஜைக்கு போயிட்டு வாங்கம்மா. அங்க போயிட்டு வந்துட்டு அந்த ஸ்தல வரலாறை தெரிஞ்சுக்கோங்கம்மா. அங்க உட்காந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இருங்க. அங்க உங்களுக்கு ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கும், ஒரு ஒளி கிடைக்கும். அந்த ஒளி கிடைச்ச உடனே கூட்டு இந்த நிகழ்ச்சி சனிக்கிழமை நிகழ்ச்சி கொடுங்கம்மா. எங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா சந்தோஷம் கிடைக்கும். நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். டிப் ஃபார் தி டேயா எங்களுக்காக ஒரு விளக்கம் கொடுங்க சார். ஷூர். இது டிப்புன்னு சொல்றதை விட இது ஒரு தாந்திரிக ரீதியான ஒரு இதாக வச்சுக்கலாம். நகை காணா போது, அதே மாதிரி நகை போயிட்டே இருக்கு, அடமானத்துக்கு போயிட்டே இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நகை நிறைய சேரணும், பொருளாதார ரீதியான ஒரு விரயங்கள் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இன்னைக்கு பௌர்ணமி தினத்தில் போய் பசுமாடு, அதுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாணி எடுத்துக்கோங்க. என்னடா பசுமாடுக்கு பூஜை செய்வான்னு சொல்ல பார்த்தா சாணி எடுக்க சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க. சாணியை எடுங்க. சாணி எடுத்து கையால் நல்லா பெசைங்க. பெசைஞ்சு அதை நல்லா வந்து ஒரு விளக்கு மாதிரி பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா உங்கள் ஊரில் யானை இருந்ததுன்னா யானையோட சாணியும் இன்றைக்கி போய் எடுங்க. இதை எடுத்து ஒரு வெங்கல பாத்திரத்தில் எடுத்து இதை ரெண்டையும் உருட்டி அந்த வெங்கல பாத்திரத்தில் வச்சு அதில் நெய், நல்ல பசு நெய் விடுங்க. வசதி இல்லைங்க, நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்றவங்க கவலைப்படாதீங்க. நல்ல எண்ணெயை விடுங்க. விட்டு நல்ல கெட்டி திரி போட்டு உங்கள் வீட்டில் எரிய விடுங்க. கொஞ்ச நாள் அதை வச்சு அதை தீபம் ஏற்றிண்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் அது சாம்பல் ஆகும். அந்த சாம்பலை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா எரிய விட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை நல்லா பஸ்பமாக்கிட்டு அதை விபூதியாக இட்டுண்டே வாங்க உங்கள் வீட்டில். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு மூலையில் இதை நீங்கள் ஒன்றே வாஸ்துன்னு நினச்சிக்காதீங்க. ஒவ்வொரு மூலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் தெளிச்சு விடுங்க. தெளிச்சு விடும் பொழுது என்ன ஆகும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் போயிடும் நண்பர்களே. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. வீட்டில் செல்வ கடாட்சங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஓமைக்ரான்ங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் வந்திருக்கு. ஆரோக்கியம் சார்ந்த இந்த மாதிரி ஒரு தாந்திரிக பரிகாரம், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். ஃபார் ஷுர். அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊமத்தங்கான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குங்க. இந்த ஊமத்தங்கான்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிறது, அந்த ஊமத்தங்காவை எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு குங்குமத்தை எடுத்துக்கிறது, இதை எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வைக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு வகையான கட்டு கொடுக்கும். இந்த கட்டு கொடுக்கும்போது நீங்கள் மனசார யாரை நினச்சிக்கணுமோ, துர்காதேவியை மனசார நினச்சின்னு நீங்கள் அந்த வழிபாடுகளை செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் செய்யுங்க. உலக சேமத்துக்காகவும் நம்ம வழிபாடுகள் செய்யுங்க. நிறைய மாற்றங்கள் இறைவன் கொடுப்பார். மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நன்றிமா. அதே மாதிரி சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஒவ்வொரு வாரமும் நம்ம டி நகரில் ஆஃபீஸ் இருக்குங்க. அதே மாதிரி திருச்சியிலையும் இருக்குது. நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம். கோயம்புத்தூர்லேயும் இந்த மாத கடைசியில் நம்ம வரோம். வேணுங்கிறவங்க, பெய்டு கன்சல்டேஷன்ஸ் வேணுங்கிறவங்க பண்ணலாம். பஞ்சாங்க கேலண்டர் வந்துடுத்து 2022 வந்துடுத்து. வேணுங்கிறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். இதே மாதிரி நிறைய தாந்திரிக நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது அன்பர்களே. அதை பார்த்தும் நீங்கள் பயன்பெறலாம் அன்பர்களே. அற்புத யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.